4th December 1982 ஆஸ்திரியாவில் மெல்போர்ன் நகரத்தில் ஒரு குழந்தை பிறக்குது. எல்லா அப்பா அம்மா மாதிரியும் தன்னோட குழந்தைய பார்க்கணும்னு ரெண்டு பேரும் ஆர்வமாக தான் இருந்திருக்காங்க. ஆனால் குழந்தை பிறந்ததுக்கப்புறமா அப்பா வந்து கதறி அழுகுறாரு. அவங்க அம்மா வந்து இது என்னோட குழந்தையே இல்லைன்னு கையில் கூட வாங்க மறுத்துட்டாங்க. ஆனால் கொஞ்ச நேரம் கழித்து அந்த குழந்தையோட பிஞ்சு சிரிப்பை பார்த்து ரெண்டு பேரும் இந்த குழந்தை எப்படியே பெரிய ஆள் ஆகணும்னு முடிவு பண்ணுறாங்க. இது எதனாலன்னு பார்த்தீங்கன்னா, அந்த குழந்தை பிறக்கும் போதே டெட்ரா அமிலியா சின்ட்ரோம்னால பாதிக்கப்பட்டு கை கால் ரெண்டுமே இல்லாமல் தான் பிறந்திருக்கு. இப்போ ஃபியூச்சரில் இந்த குழந்தை தான் அவங்க அப்பா அம்மாவோட மோட்டிவேஷனால் பெரிய மோட்டிவேஷனல் ஸ்பீக்கர், அப்புறம் நிறையா புக்கோட ஆத்தர், அது மட்டும் இல்லாமல் சில ஷார்ட் ஃபிலிம்லாம் கூட ஆக்ட் பண்ணியிருக்காரு. அவர் வேற யாரும் இல்லை, ஆஸ்திரேலியா அமெரிக்கா சிட்டிசன்ஷிப்பை சேர்ந்த நிக் விஜிசிக் தான். அவரோட கதையை வாங்க டீட்டெயிலாக பார்ப்போம். அதுக்கு முன்னாடி இப்போ தான் சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. வெல்கம் பேக் டு மை சேனல். நவீன் கிருஷ்ணன் கூட அப்பா அம்மா பேர் பார்த்தீங்கன்னா பிசன்கா விஜிசிக் அப்புறம் குருஷ்ல விஜிசிக். அதே மாதிரி டாக்டர் வந்து நிக்கு பிறந்தோன்னா இந்த பையனால் பேசவும் முடியாது நடக்கவும் முடியாதுன்னு சொல்லிட்டாங்க லைஃப்னால். ஆனால் நிக் விஜிசிக்கோட விடாமுயற்சினால அவரோட 6வது வயசுலேயே சில வார்த்தை பேசவும் ஆரம்பித்தார். அது மட்டும் இல்லாமல் அவருக்கு முட்டி கீழே ஒரு 2 விரல் இருந்திருக்கு, அந்த சப்போர்ட் மூலியமாகவும் நடக்கவும் ஆரம்பிச்சிட்டாரு. இப்போ நிக்கு வந்து பிறந்தோடனே சின்ன வயசுலேருந்து சுட்டியாக தான் இருப்பாராமா, அதே 3வது வயசுலேயே அவர் வந்து ஸ்கேட்டிங்லாம் பண்ண கற்றுக்கிட்டாரு. நிக்கு தான் பார்த்தீங்கன்னா அவரோட ஃபேமிலியிலேயே முதல் குழந்தை. அவருக்கு அப்புறம் மிச்சேல் அப்புறம் அருண் ரெண்டு பேர் பிறக்கிறாங்க, ஒரு பிரதரும் ஒரு சிஸ்டரும். அவங்க ரெண்டு பேருமே நார்மலாக தான் இருக்காங்க. அதை பார்த்த நிக் வந்து கடவுள்கிட்ட அழுது புலம்புறாரு, என்னை மட்டும் ஏன் இந்த மாதிரி படைச்ச அப்படின்னு. இதே விஷயத்த அவங்க அம்மாட்டையும் சொல்கிறாரு. இதை கேட்ட அவங்க அம்மா வந்து அவங்க ரெண்டு பேரும் என்ன தான் நார்மலாக இருந்தாலுமே அவங்க எங்களுக்கு நார்மல் சைல்டு தான், இனி இந்த மாதிரி ஸ்பெஷலாக இருக்கனால நீ எங்களுக்கு வந்து ஸ்பெஷல் கிஃப்ட், ஸோ நீ எப்பயுமே எங்களுக்கு ஒரு ஸ்பெஷலான சைல்டுன்னு சொல்கிறாங்க. இதை கேட்டோன்னா அவர் ரொம்பவே சந்தோஷமாயிடுறாரு. அதுக்கப்புறம் நிக்கு வந்து ஸ்கூலுக்கு சேர்க்குற ஏஜ் வருது. இப்போ ஆஸ்திரேலியாவில் பார்த்தீங்கன்னா ஒரு ரூல் இருக்குது, இந்த மாதிரி ஸ்பெஷலி சேலஞ்ச் சில்ட்ரன்லாம் ஒரு ஸ்பெஷல் ஸ்கூலில் தான் சேர்க்கணும் அப்படின்னு. இப்போ இவர் மென்டலாக ஃபிசிக்கலாக நல்லா ஆக்டிவாக தான் இருக்காரு, அதனால் இவங்க அவங்க அப்பா அம்மா வந்து இவரை ஒரு நார்மல் ஸ்கூலில் சேர்க்கணும்னு ரொம்பவே ட்ரை பண்ணுறாங்க. அங்கே இருக்க ஒரு பிரின்ஸிபல்கிட்ட போய் பேசும்போது அவர் வந்து முடியவே முடியாதுன்ட்டார், ஏன்னா இவர் ஒரு ஸ்பெஷல் ஸ்கூலில் தான் சேர்க்கணும்னு. ஸோ இப்போ ஒரு ஸ்பெஷல் ஸ்கூலில் சேர்க்குறாங்க. அப்போ சேர்க்கும் போது இவர் டெய்லியும் அழுதுகிட்டே தான் போவாராமா, நானும் நார்மலாக தான் இருக்கேன், ஏன் என்ன இந்த ஸ்கூலில் சேர்க்குறீங்க அப்படின்னு. இப்போ கொஞ்சம் வருஷம் போகுது, நிக்கும் பார்த்தீங்கன்னா ஸ்பெஷலி ஏபிள் ஸ்கூலில் படிச்சுட்டு இருக்காரு. இப்போ அவருக்கு 6 வயசு இருக்கும்போது ஒருத்தர் வந்து கேஸ் அப்ளை பண்ணுறாரு ஆஸ்திரேலியாவில், அதாவது எல்லாருமே எல்லா ஸ்கூல்லையும் படிக்கலாம் அப்படின்னு. இப்போ ஸ்பெஷலி ஏபிள் சில்ட்ரன்லாம் நார்மல் ஸ்கூலில் படிக்கலாம்னு ஒரு தீர்ப்பு வருது. அதை கேள்விப்பட்டன நிக் வந்து ரொம்பவே சந்தோஷமாயிடுறாரு. அது மட்டும் இல்லாமல் அவர் நார்மல் ஸ்கூல்லையும் போய் சேர்த்துட்றாங்க. இப்போ அந்த சந்தோஷம் வந்து ரொம்ப நாள் நீடிக்கல, ஏன்னா அவங்க இருக்க அவங்க ஸ்கூல்மேட்ஸ் வந்து இவரை ரொம்பவே ஓட்ட ஆரம்பிச்சிடுறாங்க. நீ என்ன தான் படித்து முடித்தாலும் உன்னால் வேலைக்கு போக முடியுமா, இல்லாட்டி உன்னால் கல்யாணம் பண்ண முடியுமா, இல்லாட்டி உன் குழந்தையோட விளையாட முடியுமா, இதை கேள்விப்பட்டனா நிக் வந்து ரொம்பவே மன உளைச்சல் ஆகிறாரு. இப்போ நிக்கோட அப்பா அம்மா பார்த்தீங்கன்னா அவரை அமெரிக்கா கூப்பிட்டு போகிறாங்க ட்ரீட்மெண்ட்டுக்காக. அங்கே போய் ட்ரீட்மெண்ட் பண்ணி பார்க்குறாங்க, ஆனால் அது வந்து ஃபெயிலியர் ஆயிடுது. அவருக்கு வந்து கை கால் வைக்க முடியாதுன்னு சொல்லிடுறாங்க. ஸோ அவரை வந்து ஆஸ்திரேலியாவுக்கு திரும்ப கூட்டிகிட்டு வராங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நிக்கும் அதே ஸ்கூலுக்கு திரும்ப போகிறாரு. இவருக்கு இப்போ ஏஜ் 10 வரப்ப அவரோட ஸ்கூலில் இவரை ரொம்பவே ஓட்டிடுறாங்க. அவரோட சட்டை பண்டெல்லாம் கழட்டி, அது மட்டும் இல்லாமல் அவரை கீழெல்லாம் தள்ளி விட்டாங்க. இது வந்து இவருக்கு ரொம்ப பெரிய கஷ்டமாயிடுச்சு. ஸோ ஒரு நாள் அவர் வந்து வீட்டில் இருக்கும்போது தன்னை தற்கொலை பண்ணிக்கலாம்னு முடிவு பண்ணுறாரு. ஸோ அவர் தன்னோட வீட்டில் இருக்க தண்ணி தொட்டியில் விழுந்து உயிரை விட்டலான்னு முடிவு பண்ணுறாரு. இப்போ தண்ணியில் இருக்கும்போது பார்த்திங்கன்னா அதே டைமில் அவங்க அப்பா வந்துடுறாரு. அதை பார்த்த அப்பா நிக் என்னப்பா பண்ணுற அப்படின்னு கேட்குறாரு. இல்லைப்பா தண்ணிக்குள்ளே எவ்வளோ நேரம் இருக்க முடியும்னு நான் பார்க்குறப்பா அப்படின்னு சொல்கிறாரு. இதை கேள்விப்பட்டவன அப்பா தண்ணியில் விளையாடாதப்பா, அது ரொம்ப ஆபத்தானது, ஆனால் நீ கை விட்டுறாத, உன்னால் எவ்வளோ முடியுமோ ட்ரை பண்ணுப்பா அப்படின்னு சொல்கிறாரு. அவங்க அப்பா இதை சொன்னோடனே நிக்கு தன்னோட மைண்டை சேஞ்ச் பண்ணிட்டார். 10 வருஷமாக தன்னை அப்பா அம்மா எவ்வளோ கஷ்டப்பட்டு தன்னை வளர்த்திருப்பாங்க, அவங்களுக்கு பெருமை சரி தர மாதிரி ஏதாவது செய்யணுமா, இல்லாட்டி யாரோ சில பேர் என்னை குறை சொல்லிட்டாங்கன்னு நம்ம தன்னோட உயிரை விடணுமா அப்படின்னு யோசிக்கிறாரு. இப்போ தண்ணியிலேருந்து வெளியே வந்தோடனே அவங்க அம்மாட்ட நடந்ததெல்லாம் சொல்லி அழுகுறாரு. அவங்க அம்மாவும் ஒரு ஆர்டிக்கல் படிச்சுட்டு இருந்தாங்க, எப்படி ஒருத்தர் கை இல்லாத ஒருத்தர் ஒரு விஷயத்த பண்ணி எவ்வளோ பெரிய ஆளாக இருக்காங்கன்னு ஒரு படி சொல்கிறாங்க. அதை கேள்விப்பட்டனே நிக்கு வந்து கடவுள் தன்னை எதுக்கு படிச்சிருக்காரு, அப்புறம் தன்னை மாதிரி இருக்கிற எல்லாருக்கும் நான் ஒரு மோட்டிவேஷனலாக இருக்கணும், அதே மாதிரி நார்மல் பீப்புள் பண்ணுற எல்லா விஷயமும் நான் பண்ணணும் அப்படின்னு உறுதி எடுக்கிறாரு. அந்த நாளில் நிக்கோட அம்மா ஒரு விஷயம் சொல்கிறாங்க, நீ வந்து உன்னை டிசேபிள்டாக பார்க்குற, ஆனால் நாங்களாம் உன்னை ஸ்பெஷலாக பார்க்குறோம் அப்படின்னு. இப்போ நிக் வந்து அடுத்த நாள் ஸ்கூல் போகிறாங்க. வழக்கம் போல் பார்த்தீங்கன்னா சுற்றி இருக்க பசங்களாம் இவரை ஓட்ட ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் நிக் வந்து அவங்கள வந்து கண்டுக்கவே இல்லையா, அதனால் சுற்றி இருக்க பசங்கள் எல்லாம் இவரை ஓட்டுறதே ஸ்டாப் பண்ணிட்டாங்களாம். இப்போ லேட்டராக பார்த்தீங்கன்னா நிக் வந்து நிறையா ஸ்போர்ட்ஸும் விளையாட கற்றுக்கிட்டாரு, கோல்ஃபு, ஃபுட்பால், அப்புறம் பார்த்தீங்கன்னா ஹாக்கி, கிரிக்கெட். இப்போ
நிக் விஜிசிக் பார்த்தீங்கன்னா அவரோட காலில் இருக்க ரெண்டு லிம்பு வச்சு தான் சாப்பிட கற்றுருக்காரு. அது மட்டும் இல்லாமல் டைப்பிங்லாம் கூட கற்றுருக்காரு. இவரனால 1 மினிட்டுக்கு பார்த்தீங்கன்னா 75 வேர்ட்ஸ் வரைக்கும் டைப் பண்ண முடியுமா. இது வந்து கின்னஸ் புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸில் கூட இடம்பெற்றிருக்கு. இப்போ அவரோட டீனேஜ் பருவம் அடையும் போது பார்த்தீங்கன்னா தன்னோட ஆக்டிவிட்டியை தானே பண்ணுங்கிற முடிக்கிறாரு. எதுக்குன்னா தன்னோட அப்பா அம்மா பாடனை குறைக்கணுங்கிற காரணத்துக்காக தான். இப்போ அவர் வந்து 17 இயர்ஸ் வரப்போ பார்த்தீங்கன்னா இவரோட ஸ்கூலில் ஒரு மோட்டிவேஷனல் ஸ்பீச் கொடுக்க சொல்லி கூப்பிட்டுருக்காங்க. ஆனால் எனக்கு எதுவும் ஸ்பீச்லாம் கொடுக்க வராதுன்னு சொல்லி அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை ஸ்கிப் பண்ணிடுறாரு. ஆனால் அங்கே இருக்க வாட்ச்மேன் ஒருத்தர், நீ வந்து உன்னோட கதையை மட்டும் சொல்லுப்பா, அதுவே எல்லாத்துக்கும் பெரிய இன்ஸ்பிரேஷனாக இருக்கும்னு சொல்லியிருக்காரு. இது வந்து இவர் கான்ஃபிடன்ஸ் கொடுத்துருக்கு. இப்போ வந்து ஃபங்க்ஷன் டேமும் வருது, இவரும் சீஃப் கெஸ்ட்டாக பேச ஆரம்பிக்கிறாரு. இப்போ பேசுகிறப்ப பார்த்தீங்கன்னா அவங்க இவரோட ஸ்ட்ரகிள்ஸ், இவரோட சின்ன வயசில் பட்ட அவமானங்கள் எல்லாத்தையும் சொல்கிறாரு. அதை கேட்டுட்டு இருக்கப்பே எல்லோரும் கண்ணிலேயும் கண்ணீர் வந்துருச்சு. இவர் பேசி முடித்தோன்னே அங்கே சுற்றி இருக்கவங்க எல்லோரும் ரொம்ப சத்தம் போட்டு கத்திருக்காங்க. இது வந்து இவருக்கு ரொம்ப பெரிய கான்ஃபிடன்ஸை கொடுத்துருக்கு. நிக்கோட பாடி சர்வீஸ் பார்த்தீங்கன்னா மற்றவங்களோடவே ரொம்ப கம்மி தான். அதனால அவரால் நார்மலாக இருக்க முடியாது. இப்போ பிளட் சர்க்குலேஷன் அளவு கம்மியாக இருக்கனால இவர் ஆல்கஹால், கஃபேன், சுகர் எடுக்கும்போது நார்மல் பீப்புள் ரியாக்ட் ஆகிறத விட இவருக்கு வந்து ரியாக்ஷன் வந்து அதிகமாகவே ஏற்படும். இப்போ அவரோட 20 இயர்ஸில் பார்த்தீங்கன்னா காமர்ஸில் ஒரு டிகிரியும் கம்ப்ளீட் பண்ணிடுறாரு. அப்புறம் 2005 பார்த்தீங்கன்னா நான் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன் ஒன்று ஆரம்பிக்கிறாரு. இது வந்து மோட்டிவ் வந்து நிறைய ஸ்ட்ரகுலராக பீப்புள்ஸ்க்கு வந்து ஹெல்ப் பண்ணுறது தான். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 2007 இன்னொரு ஒரு கம்பெனி ஆரம்பிக்கிறாரு, ஆட்டிடியூட் இஸ் ஆல்டிடியூட். இந்த கம்பெனியோட மோட்டிவ் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த உலகத்தில் சுற்றி இருக்க எல்லா மக்களுக்கும் ஒரு மோட்டிவேஷனல் ஸ்பீச் கொடுக்கணும் அப்படிங்கிற நோக்கத்தில் தான். இந்த ஸ்பீச் கொடுக்க அவர் கான்ஃபிடன்ஸ் வந்தது பார்த்தீங்கன்னா இவர் ஸ்கூல் டேஸில் ஒரு ஸ்பீச் கொடுத்தாருல, அது வந்து இவருக்கு கான்ஃபிடன்ஸ் கொடுத்துச்சு இந்த கம்பெனி ஆரம்பிக்கிறதுக்குன்னு சொல்லியிருந்தார் ஒரு இன்டர்வியூவில். நிக் விஜிசிக் பார்த்தீங்கன்னா ஸ்கூல் காலேஜில் மட்டும் மோட்டிவேஷன் ஸ்பீச் கொடுக்கல, அதை தவிர வார் நடந்த இடம், ஜெயிலில், ஆர்ஃபனேஜ், அப்புறம் போர் பீப்புளுக்கு நடுவில் எல்லாம் ஸ்பீச் கொடுத்துருக்காரு. இப்போ சவுத் ஆஃப்ரிக்காவில் ஒரு டைம் வந்து ஸ்பீச் கொடுக்குறப்ப அங்கே இருக்க மக்களுக்காக தன்னோட சேவிங்ஸ்லேருந்து $20,000 எடுத்து கொடுத்துருக்காரு. இவர் வந்து டோட்டலாக பார்த்தீங்கன்னா 25 கண்ட்ரீஸ் மேலே போய் ஸ்பீச் கொடுத்துருக்காரு. இப்போ 2010 டலாஸுங்கிற இடத்துல இவர் ஸ்பீச் கொடுக்குறப்ப அங்கே ஒரு பொண்ணை மீட் பண்ணுறாரு, கனே மியாகரா அப்படின்னு. அவங்க கூட நட்பாக பழக ஆரம்பிக்கிறாரு. அது வந்து லேட்டராக காதலாக மாறி அவங்கள February 12, 2012 வந்து மேரி பண்ணிக்கிறாரு. இவங்களுக்கு வந்து 2 ஆண் குழந்தைங்க அப்புறம் 2 பெண் குழந்தை பிறக்கிறாங்க. இப்போ இவர் வந்து மோட்டிவேஷன் ஸ்பீச் கொடுக்கறது மட்டும் இல்லாமல் நிறைய புக்லாம் கூட பப்ளிஷ் பண்ணியிருக்காரு. லைஃப் வித்தவுட் லிமிட்ஸ், ஸ்டே ஸ்ட்ராங், லிமிட்லெஸ் யுவர் லைஃப், லவ் வித்தவுட் லிமிட்ஸ், இந்த மாதிரி நிறைய புக்லாம் கூட பப்ளிஷ் பண்ணியிருக்காரு. நிக் விஜிசிக் பார்த்தீங்கன்னா ஒரு ஷார்ட் ஃபிலிம் நடிக்க சான்ஸ் கிடைக்குது, இந்த பட்டர்ஃப்ளை சர்க்கஸ்ங்கிற ஷார்ட் ஃபிலிம். அந்த ஆப்பர்ச்சுனிட்டி எதுக்கு மிஸ் பண்ணணுன்ட்டு அதில் நடிக்கிறாரு. அதில் நடித்ததுக்காக பார்த்தீங்கன்னா அவருக்கு பெஸ்ட் ஆக்டருங்கிற அவார்டு கிடைக்குது ஃபிலிம் ஃபெஸ்டிவலில். இப்போ ஒரு ரிப்போர்ட்டர் வந்து அவர்கிட்ட ஒரு க்வெஸ்சன் கேட்குறாரு, உங்களுக்கு ஆர்ம்ஸ் லெக்ஸ் இல்லாத நினச்சி நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்களா அப்படின்னு. எல்லா மக்களுக்கும் ஏதாச்சும் ஒரு குறை இருக்குது, என்னோட குறை வந்து பப்ளிக்காக எல்லாத்துக்கும் தெரியுது, அவ்வளோதான், எனக்கு இதை நினச்சி நான் உரி பண்ண மாட்டேன்னு சொல்கிறாரு. இன்னொரு ரிப்போர்ட்டர் வந்து நீங்கள் ப்ரே பண்ணுவீங்களா ஆர்ம்ஸ் லெக்ஸ் கிடைக்கணும் அப்படின்னு கேட்குறாரு. ஐயா நான் ப்ரே பண்ணியிருக்கேன், ஆனால் இப்போ வந்து நீங்கள் எவ்வளோ அமௌண்ட் கொடுத்தாலும் ஏதோ மேஜிக் மாத்திரை சாப்பிட்டு என்னோடய ஆர்ம்ஸ் லெக்ஸ் வந்தாலும் நான் அதை எடுத்துக்க மாட்டேன், ஏன்னா நான் யூனிக் வேல என்னோட செயலெலாம் செஞ்சு நான் யூனிக்காக இருக்கேன், இதுதான் எனக்கு பிடிச்சிருக்குன்னு சொன்னார். நிக்கிட்ட நீங்கள் அதிகமாக மக்கள் குடியிருக்க இடத்துல எவ்வளோ பேர் முன்னாடி பேசியிருக்கீங்கன்னு கேட்டப்ப நம்ம இந்தியாவில் 1,10,000 மெம்பர்ஸ் முன்னாடி அதுவும் மும்பை சிட்டியில் பேசியிருக்காராமா. பேச ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இவர் வந்து நர்வஸ்னஸாக ஃபீல் பண்ணாராம். ஆனால் அங்கே இருக்க மக்கள் கொடுத்த ஆரவாரம் வந்து இவரை கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ண வச்சுதாமா. இப்போ நிக்குக்கு வந்து மற்ற பர்சன்ஸோட பர்சனலாக கனெக்டாக வர்றது வந்து ஹக் மூலியமாக தான் பண்ணுவாராமா. இப்போ நிக்கோட ஃபேமஸான சில கோட்ஸ்லாம் இருக்குது. அவர் வந்து என்ன சொல்லுவார்னு பார்த்தீங்கன்னா, இட் டசன்ட் மேட்டர் ஹவ் யூ ஸ்டார்ட், இட் மேட்டர்ஸ் மோர் ஹவ் யூ ஃபினிஷ். நீங்கள் எப்படி ஆரம்பிக்கிறீங்கிறது முக்கியம் இல்லை, நீங்கள் அதை எப்படி முடிக்கிறீங்கிறது தான் முக்கியம் அப்படின்னு சொல்லுவார். அப்புறம் வென் யூ சேஞ்ச் யுவர் ஆட்டிடியூட் யூ கேன் சேஞ்ச் த வேர்ல்டு. உங்களோட ஆட்டிடியூட்டை நீங்கள் சேஞ்ச் பண்ணிட்டீங்கன்னா உங்களால் இந்த உலகத்தையே மாற்ற முடியும்னு சொல்லுவார். ஓகே, டுடே வீடியோ அவ்வளோதான். இன்னொரு நாள் இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணலாம். அண்டில் தான், இட்ஸ் பை ஃப்ரம் நவீன் கிருஷ்ணன்.